நீதிக்கதிராகி நேர்மை சுடராகி உண்மையாய் உதித்த தெய்வமே வரவேண்டும். நீதியின் தேவனே வரவேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். ஏழைகள் ஆற்றலே நீ என்றோ அவர்தம் வீழ்ச்சி உன் தோல்வி என்றோ. நீதியின் தேவனே வரவேண்டும், நிம்மதியம் வாழ்வில் தர வேண்டும். இறையேசுவின் பிரியமான உலக இறை மக்களே, இதய நற்செய்தி உலக புகழ்பெற்ற பல சிந்தனையாளர்களின் எண்ணங்களை எழுத்துக்களை கிளறிவிட்டது. உலக பொருளாதார கொள்கையே சிதறிவிட்டது. ஏன் சமநிலை பொருளாதார கொள்கைக்கு அடித்தளமிட்டது எனலாம். இவ்வுவமையிலே இயேசுவின் மண் வாசனை, மனவாசனை, இறைவாசனை தெளிவாக புலப்படுகிறது. மூன்று வாசகங்களும் மூன்று காரியங்களை மிக தெளிவாக நமக்கு சொல்கின்றது. முதலாவதாக இறை இரக்கம், அடுத்ததாக நமது மத்தியிலே இருக்கின்ற பொறாமை, இதையும் தாண்டி இறை வழியானது தனி வழி, அதுதான் முதல் வழி என்பதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. திருப்பாடல் 145:11 திருவசனம் நமக்கு இவ்வாறாக சொல்கின்றது. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஒரு பழைய இத்தாலிய நாடகம். ஒரு மனிதன் எல்லாவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து கொள்கின்றான். முடிவிலே அவன் சுகமின்றி நிம்மதியின்றி அலைகின்றான். உடல் நலமற்றவனாக, மன நலமற்றவனாக, இறுதியிலே இறை நலம் தேடி அவன் அலைகின்றான். கடவுளிடம் சொல்லுகின்றான், கடவுளே, அறியாமல் தெரியாமல் புரியாமல் உணராமல் பல பாவங்களை நான் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து காப்பாற்றிவிடு என்று கூக்குரல் எழுகின்றான். அவனது கூக்குரலானது விண்ணகத்தை நோக்கி எழுப்புகின்றது. விண்ணகத்திலிருந்து இயேசு இவ்வாறாக சொல்லுகின்றார், மண்ணக மனிதா, நீதியின்படி நீ தண்டிக்கப்பட வேண்டும், இரக்கத்தின்படி நீ மன்னிக்கப்பட வேண்டும். ஆனால் எப்படி செய்யலாம்? நீதியின்படி நீ தண்டிக்கப்பட்டு இரக்கத்தின்படி உனது தண்டனையான அந்த சாவிலிருந்து உனக்கு மீட்பு கொடுத்து என்னுடைய சாவின் வழியாக உனக்கு வாழ்வு கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உலக நீதி என்பது ஒரு மனிதனுக்கு சேர வேண்டியதை கொடுப்பது. ஒரு மணி நேரம் உழைத்தவனுக்கும் 12 மணி நேரம் உழைத்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அவனுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதுதான் உலக நீதி. ஆனால் விவிலிய நீதி என்பது, அருமையான ஒரு வார்த்தை மிஸ்பாத் என்ற வார்த்தையிலிருந்து வருகின்றது, மனிதனுக்கு தேவையானதை கொடுப்பது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கின்றார். உலக நீதி என்பது சட்டத்தை, சம்பிரதாயத்தை, ஒழுக்கத்தை அடிப்படையாக வைத்து அதன் வழியாக உலகத்திலே சமூக ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகை செய்கின்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இருப்பவர்,
இல்லாதவர் உயர்நிலை கடைநிலை என்று உருவாக்கம் செய்து விடுகின்றது. இறை நீதியானது சற்று வித்தியாசமானது. இரக்கத்தையும் அன்பினையும் அடிப்படையாக கொண்டது. சமத்துவ சமூகத்திற்கு எல்லாவர்க்கும் உண்டு என்ற நிலை உருவாக செய்கின்றது. முதல் வாசகத்திலே நாம் எசையா இறைவாக்குகிற வழியாக நாம் கேட்கின்றோம், கடவுளின் ஞானத்தை கடவுளின் நோக்கத்தை மனிதனால் வரையறுக்க முடியாது. இரண்டாவது வாசகத்திலே பவுலடிகளார் அழுமையாக சொல்லுகின்றார், வாழ்வு என்பது இறைவனோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதுதான். இந்த கடவுளின் நீதியானது இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு மிகப்பெரிய இறையியல் உண்மையை நமக்கு உணர்த்துகின்றது. அதுதான் காலை 6 முதல் மாலை 6 வரை உழைத்தவர்களை இஸ்ரேலர் என்று சொன்னால், மாலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை உழைத்தவர்களை பிற இனத்தார் என்று சொல்வோம். மீட்பு என்பது வாழ்வு என்பது உழைப்பு அல்ல, மாறாக இறைவன் கொடுக்கின்ற ஒரு கொடை. மத்தேயு அதிகாரம் 5:45 நாம் வாசிக்கின்றோம், நல்லவருக்கும் தீயவருக்கும் மழையை பகலவனை பொதுவாக இறைவன் கொடுக்கின்றார். திருப்பயணம் அதிகாரம் 10:34 நாம் வாசிக்கின்றோம், கடவுள் ஒருபொழுதும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்று. மத்தேயு அதிகாரம் 20:15 இன்னும் சற்று ஆழமாக இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அழுத்தமாகவே அடித்தளமிட்டு சொல்லுகின்றார், நான் நல்லவனாயிருப்பதால் உனக்கு பொறாமையோ. அருமையானவர்களே, ஒரு இறையியல் உண்மையை இன்று நாம் தெளிவாக புரிந்து கொள்வது விண்ணக வாழ்விற்கு நமக்கு அடிப்படையாக இருக்கும் என்று நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் தங்களை முதன்மையானவர்கள், பாரம்பரியமானவர்கள், மேன்மையானவர்கள், சட்ட நிபுணர்கள், வேத போதகர்கள், பரிசேயர்கள், குருக்கள், மூப்பர்கள் எங்களோடு மட்டும்தான் இறைவன் உடன்படிக்கை செய்திருக்கின்றார். நாங்கள் மட்டும்தான் உண்மை கிறிஸ்தவர்கள், நாங்கள் மட்டும்தான் திருமுழுக்கு பெற்றவர்கள், நாங்கள் தான் தோமையார் வழிவந்தவர்கள், சவேரியார் வழிவந்தவர்கள், அருளானந்தர் வழிவந்தவர்கள் என உரிமை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டையடியை இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றார். கலாத்தியர் அதிகாரம் 3:28 அருமையாக நாம் வாசிக்கின்றோம், திருச்சபையிலே ஏற்ற தாழ்வுகளே கிடையாது, கிரேக்கனோ யூதனோ அடிமையோ உரிமை குடிமகனோ ஆணோ பெண்ணோ ஒன்று ஒன்றுமே இல்லை. இறை வார்த்தை இயேசு கூறிய கூற்று என்பது உலக நீதியை தாண்டு மனித நேய நீதியிலே நிலைத்திருக்கின்றது, அடிப்படையாக வைத்திருக்கின்றது. கெட்டவனுக்கு கெட்டவன் என்பது உலக நீதி, கெட்டவனுக்கு நல்லவன் என்பது இறை நீதி. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலக நீதி, குற்றவாளி மன்னிக்கப்பட வேண்டும் என்பது இறை நீதி. ஆள் கூலி என்பது உலக நீதி, குடும்ப கூலி என்பது இறை நீதி. உலக நீதியின்படி நாம் வாழ்ந்தால் நாம் வெறும் சாதாரணமான மக்கள், இறை நீதியின்படி நாம் வாழ்ந்தால் இறை மக்கள். அப்படியானால் உலக நீதியின்படி வாழ நினைக்கின்றீர்களா, அல்லது இறை நீதியின்படி வாழ்ந்து இறை மக்களாக இந்த உலகத்தில் வலம் வந்து சாதாரண மக்களுடைய அந்த இயல்கையையும் தாண்டி இறைவனோடு இணைந்து
விண்ணக வாழ்வே நமது வாழ்வு, அதுவே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு என்பதில் நிலைத்திருந்து இறை நீதிப்படி வாழ முயற்சி செய்வோம். இறைவன் நமக்கு துணை நிற்பார்.